ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயத்ரி ராம் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் பால் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். காலையில் ஒரு வாட்டி வாங்குவோம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன் டைம் வாங்குவோம். சரி எங்கே தான் வாங்குறாங்க அப்படின்னு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருந்தது, நிறைய புளியங்காய் கீழே கொட்டி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கீழே இருக்கிறது எதுவும் நான் எடுக்கலை, அந்த ஓடு மேலே இருக்க புளியங்காயெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளேஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய பிளேஸ் வந்து ஒரு நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இதுக்கு எல்லாமே ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து ஓனர். இவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பசுமாடு வச்சுருக்காங்க, காளை மாடு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடும் இருக்குது, அப்புறம் புறா வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ், கிளி வச்சுருக்காங்க, மாடப்புறா வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் பாப்பா வந்து அங்கே ஒரு குட்டி ஆடு இருந்தது, அதை தூக்கிட்டு ரொம்ப பயந்துட்டே தூக்கிட்டு இருந்தது, நானும் வந்து அந்த ஆடு தூக்கினேன். ஸோ அண்ணாவோட பையன் வந்து அவரும் தூக்கி வச்சுக்கிட்டாரு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே எவ்வளோ நேரம் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ எங்கள் அண்ணி வந்து அங்கே பால் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள் கோழி, இது வந்து கருப்பாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, நாட்டுக்கோழி ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குமா, அது ஒரு பேட்டர்ன். பக்கத்தில் போ, சூப்பரா பறக்குதுமா, லைட்டா கிளாப் பண்ணு. தண்ணி குடிக்குமா பாப்பா? நீங்க தான் போடுவீங்களா டெய்லி இதுக்கு ஃபுட்? ஆமா ஆமா. வெரி குட். வா 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 வா. சவுண்ட் பர்மா புறா வந்து திறந்து விட்டுருக்காங்க. அது கூண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடசலாக இருந்தபடி இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல வீடெல்லாம் பார்க்கும்போது புறா கூடு மாதிரி இருந்ததுன்னு, கிட்டத்தட்ட எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அங்கே வந்து பசங்க எல்லாருமே வந்து தீனி போட்டாங்க, என்னென்னா கோதுமை போட்டுட்டு இருந்தாங்க, நிறைய போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதோ பக்கத்தில் உட்காண்டிருக்காரு பாருங்கள், நல்லா ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். வில்லேஜ் லைஃப்ன்றது வந்து நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு லைஃப் அது. நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தவங்க இல்லை உங்களோட நேட்டிவ் வந்து கிராமமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 1 வீக் ஆகுது நீங்கள் அங்கே போய் இருங்க, அப்போ தான் அதோட அருமை நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் பெரிய கிணறு, அதுலேருந்து மோட்டர் செட் பண்ணி தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அந்த தென்னை மரத்துக்கு பாய்ச்சுவாங்களாம், மெதுவாக போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கு. அந்த வாய்க்கால் வழியாக போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ நான் இது வரைக்கும் தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, நிறைய சண்டைக்கோழியும் இருந்தது. நான் பெரிய தென்னந்தோப்பு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பூச்செடி, எனக்கு பார்த்தா ஏதோ பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருந்தது. ஸோ இது வந்து குச்சி செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த பூ வந்து மலராதான் இவ்வளோதானா? ஸோ இது வந்து ஒரு கார்டனில் வாங்கி நாங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தா ஏதோ மிளகா கலரில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பேட்டர்ன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அங்கேயே வந்து முருங்கைக்கீரை வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் செடி, மணத்தக்காளி கீரை அப்படின்னு வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறி செடிங்க அந்த இடத்துலையே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப லக்ஸரியான லைஃப் ரன் பண்ணணுன்னா கூட இவங்க தாராளமாக பண்ணலாம். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த தோப்புக்குள்ளேயே வந்து வீடு கட்டிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து அந்த பசங்களை படிக்க வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லக்ஸரியாலாம் இருக்கணுன்னா இருக்கலாம், பட் அவங்க அதை வந்து விருப்பப்படலை. இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த கருப்பு கோழி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த தொட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய கிணறு இருக்குது, அதை எடுக்க முடியல. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முள்ளு செடிங்கள்லாம் இருந்தது, என்னால் எடுக்க முடியல.
ஸோ பம்ப் செட்டில் வந்து தண்ணி பார்த்தோன்னே எனக்கு இந்த சின்ன வயசில் இங்கே இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசில் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல். ஸோ எங்கள் அண்ணி வந்து பால் வாங்கியிருக்காங்க, 3/4 லிட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து தண்ணியே கலக்காமல் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா ஈவினிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு, இந்த இடமும் நல்லா இருந்தது. அண்ணா வீடு பக்கத்துலேயே வந்து மலை இருக்குது. ஸோ குதிரையும் இவங்க வளர்க்குறாங்க, குதிரை வந்து வெளியில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்ன புளிய மரம் இது தான், நல்லா பெருசாக இருக்குது. இவங்க வீட்டில் அவங்க புளியே வாங்க மாட்டாங்களாம். ஸோ இங்கே இருக்கிற புளியே எடுத்து காய வச்சாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நிறைய புளி வந்து கீழே தான் விழுந்திருந்தது. ஸோ பால் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அண்ணா வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து வெளியில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன். எவ்வளோ நாள் ஆகும் இந்த கூடை போடுறதுக்கு? 3 நாள். அவ்வளோதான் ஆகும் போட்டுடுவீங்க? சொன்னால் ஃபுல் டைம் இதே ஒர்க்கா இல்லை சும்மா ஃப்ரீ? ஓ சூப்பராக இருக்குமா இது, சூப்பராக இருக்கு. இது இதுதான் களவு. இது பேரை சொல்றீங்க? இது நல்ல, நான் நிறைய காய்கறி சண்டை காய்கறி வாங்குறதுக்கா? உள்ளாடியில் ஏதாவது பேஸ் மாதிரி போடுவீங்களாமா இல்லை அதே ஒயரோடு தானா? இந்த மாதிரி ஒயர் பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணியிருப்போம், எதுவுமே ஆயிருக்காது. அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போகும்போதும் நம்ம இந்த மாதிரி ஒயர் பேக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். இப்போ தான் வந்து நம்ம கேரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம அது யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒயர் பேக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அது அழுக்காயிடுச்சுனாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து ஒரு பெரிய செடி, ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருந்தது. அதில் இந்த ரோஜா வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல ஸ்மெல் இருக்கும். இந்த ரோஸ் நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள், ரூட்ல இருந்து அது எங்கே வந்து எண்ட் ஆகுது பாருங்கள், நல்ல பெருசு, ஒரு வாழை மரத்தோட ஹைட் இருக்குது அந்த செடி. ஸோ நான் வந்து அந்த செடியெல்லாம் இந்த மாதிரி பிக்ஸ் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த செடியில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுதான் அந்த பூ தான் இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கேன். ஸோ பன்னீர் ரோஸ் நல்ல பூ, பறிக்கும் போதே நல்ல ஸ்மெல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும். வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.